வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம அந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃபேமிலிக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி எப்படி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலையை விட்டுருவாங்க. சில லேடிஸ் என்ன ஆகுனா கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பாங்க, அப்புறம் இன்லாஸ்க்கு பிடிக்கலன்னு வேலையை விட்டுருப்பாங்க. சில லேடிஸ்க்கு வந்து வேலைக்கு போகணும் ஆசையாக இருக்கும், பட் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க இல்லை அந்த ஸ்கில்ஸ் இருக்காது, ஸோ அதனால வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. இந்த எல்லா கேட்டகரி லேடிஸும் ஒரு 35+ கிட்ட ஆகும்போது நம்மளும் வேலைக்கு போயிருந்துருக்கலாமோ, அப்படி போயிருந்தால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு தடையாக திங்க் பண்ணியிருப்பாங்க. இப்பையும் ஒன்றும் இல்லை, நான் சில பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன், இது செட்டான பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீசேலிங். ரீசேலிங்கிற கான்செப்ட் இப்போக்குள்ளே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் இது, நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க தூரத்தில் இருக்கிறவங்க யார் யார் தெரியுமோ எல்லாத்தையும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் க்ரியேட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஷாப் கீப்பரோ இல்லைன்னா டீலரோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாதிரி பெரிய ஊர்லலாம் வந்து சில ஷாப் வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி ரீசேலிங் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களோட டிசைன்ஸ் வந்து கஸ்டமர் கொடுத்து அதுலேருந்து ஆர்டர் எடுத்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷாப்ஸ்டர் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க அவங்களோட சாரீஸோ சுடிதாரோ ஜுவல்ஸோ என்னதோ அவங்க அனுப்பிச்சுடுவாங்க அவங்க ரேட்டோட. நம்ம அதே ஃபோட்டோவை நம்மளோட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வேணுமோ, அதாவது அவங்க 400 ஷாப் கீப்பர் நமக்கு மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு 100 வச்சு 500 இல்லைன்னா 550 இல்லை 450 உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷாப் கீப்பர் அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வைக்க ப்ராஃபிட் அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு கேட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போயுமே ரீசெண்டாக வந்து நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து இதுதான் நிறைய பேர் வைக்கிறாங்க, நல்ல மூவபிளாக தான் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் என்னென்னா பிளாகிங். என்னடா பிளாகிங் என்னமோ ஏதோ டேர்ம்ஸ் சொல்கிறாங்க, யோசிக்காதீங்க. பிளாகிங்னா என்னென்னா இது மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கும் சரி இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது டெய்லி ஒன் டைமாவது ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பீங்க இது என்ன அப்படின்னு கூகுளில் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் மூலமா நம்மளோட இன்ஃபர்மேஷனை இல்லை நம்மளோட கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிச்சு அப்லோட் பண்ணுறதுனால ஸோ நமக்கே வந்து அமௌண்ட் ஏர்ன் ஆகும். அது எப்படின்னா நம்ம ஒரு டொமைன் நேமும் ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட கண்டென்ட் நீங்கள் எதில் வெல்வர்ஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை பார்க்குறாங்களோ அப்போ உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் இன்னொரு டெஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இதில் ஆடும் கொடுப்பாங்க. நம்மளே கூகுள் சர்ச் பண்ணும்போது நிறைய ஆடு வந்திருக்கும், அந்த ஆட்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடு வரும்போது என்ன ஆகும்னா நம்ம ஆடுக்கு போடுறதுக்கும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், ப்ளஸ் அந்த நம்ம வியூஸ் நம்மளோட கண்டென்ட்டை பார்க்குறதுக்கும் நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து இதுவுமே ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைங்க நான் நல்லா குக் பண்ணுவேன் ஆனால் வந்து எனக்கு பிளாகிங் போடணும் ஆசையாக இருக்குது பட் அது எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னா நீங்கள் சமைக்கும் போது பிக்சர்ஸ் எடுத்து வச்சு ப்ரொசீஜர் எழுதிக்கோங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்கிறப்ப வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்டே கொஞ்சம் டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி தர சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நாளில் கொஞ்சம் உங்களுக்கு மூவ் ஆகுது, எனக்கு வந்து இது ஓகே, இந்த லைன் வந்து ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி என்னென்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப். உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும், இல்லை என்கிட்ட வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ் கூட இருக்குது, என்னால் ஒரு 4 MBக்கு மேலே சூப்பராக ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஸ்கூல் ப்ராஜெக்ட்டோ சரி இல்லை உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அதை ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஷட்டர் ஸ்டாக்குங்கிற இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஷட்டர் ஸ்டாக்குன்னு நிறைய இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இன்கம் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்ரிங். கேட்ரிங்னா கேட்ரிங் வந்து ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ அந்த மாதிரி நாங்கள் எதுவும் சொல்லலை. உங்கள் வீட்டுக்கிட்டேயே ஓல்டேஜான பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பையன் வந்து வேற எங்கேயா போய் வேலை பார்க்குறவங்க தனியாக வேலை பார்ப்பாங்க, பேரண்ட்ஸ் மட்டும் தனியாக இருப்பாங்க. அப்படியே இல்லாட்டினா
பசங்க இல்லாட்டினா கேர்ள்ஸு வீட்டை விட்டுட்டு தனியாக வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக ஹோட்டலில் இல்லாட்டினா ஏதாவது தான் ஏதாவது ஆப்ஷன்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அன்கேல்வியாக. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் உங்கள் ஏரியாவில் இருந்தாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஹைஜீனிக்காக ஹெல்த்தியான ஃபுட்டு தரேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஆர்டர் தரலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து முந்தின நாளே மார்னிங் என்ன மெனு வேணும், இல்லை ஈவினிங் ஆஃப்டர்நூன் என்ன மெனு நைட் என்ன வேணும் ஒன்று அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்து என்ன வேணுமோ கேட்கலாம். இல்லை நீங்களே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்ட்டு கொடுத்து அந்த எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் குக் பண்ணி கொடுத்து அதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு நல்ல டிகிரி இருக்குது எனக்கு இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்லாட்டா ஒரு நான் ஒரு பிஜி படிக்கிறேன் பட் எனக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியூஷன் இது எப்படின்னா ஒன்று ஓஎல்எஸ்ஸு குக்கரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நான் வந்து மேக்ஸ் என்ன டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னு காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ்ஸே நடத்திக்கலாம், அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இல்லாட்டினா இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நிறையா இருக்குது நான் எந்த கிளாஸ்னாலும் எடுப்பேன் அந்த மாதிரி திங்க் பண்ணவங்களுக்கு இந்த வேதா தூசு அந்த மாதிரி நிறைய வேதாந்தூ அந்த மாதிரி ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீங்கள் ப்ரீ ப்ரைமரியா ப்ரைமரியா எந்த கிளாஸ்க்கு எடுக்கிறதுங்க என்ன சப்ஜெக்ட் என்ன குவாலிஃபிகேஷன் இல்லை நம்மகிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கிளாஸஸ் அலோகேட் பண்ணுவாங்க. நம்ம அதில் வந்து பர் ஹவர்க்கே 500-600 ஒரு ஒன் ஹவர்க்கே நம்ம வந்து நல்லா ஏர்ன் 500-600 கம்மியாக சொல்கிறேன் பட் வந்து எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ தெரியல பட் நல்லா ஏர்ன் பண்ணலான்னு அதில் கேள்விப்பட்டுருக்கேன். ஏர்ன் பண்ணுற மூலமே கேட்டதில்ல நல்லா ஏர்ன் பண்ணலான்னு கேட்டுட்ருக்கேன். இதுக்கும் ஃபோன் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இது போக என்ன ஜுவல்லரி மேக்கிங் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ட்ரெண்டி ஃபேஷன் இருக்காங்க, அவங்க போட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரியே இயரிங்ஸ் இருக்கணும் பேங்கிள்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் இருக்கணும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீ இதுக்கு என்ன பண்ணலன்னா அதே தான் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டோ இல்லை டெரக்கோட்டாவோ எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு என்னால் இந்த டிசைன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டே வந்து உங்கள் சாரீ பிக் அனுப்பிச்சிங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனில் அதில் உள்ள பார்டர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணித்தர முடியும் அப்படின்லாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவிட்டிஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைங்க எனக்கு இது எதுவுமே தெரியாது பட் வந்து எனக்கு ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 1 month மட்டும் சின்சியராக உட்காந்து எந்த ஃபீல்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்ட் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் வீடியோஸ் நிறைய பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கோ அதுலேருந்து ஒரு இதை செலக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுங்கன்னா நீங்களே கொஞ்சம் செஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் இது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் என்ன மாதிரி எதிர்பார்க்காமல் என்னென்னு ஒரு 2-3 times ஆர்டர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே மைண்ட் செட் ஆகும் இது ட்ரெண்டியாக இருக்கா இதை கொஞ்சம் நிறையா செய்வோம் அப்படின்னு உங்களுக்கே வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கலாம். இது போக காமன் பிஸ்னஸ் என்னென்னா டெய்லரிங் ரொம்ப காமனாக இருக்குது, ரொம்ப ப்ராஃபிட்டபிளுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஆரி ஒர்க் வந்து ஒரு ப்ளவுஸ்லேயே கண்டிப்பாக 3000-4000 அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாவு இட்லி மாவு இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால இந்த இட்லி அரைக்கிற இட்லி தோசை கறிக்கெல்லாம் சில வீட்டிலலாம் டைம் இருக்காது ஸோ கடையில் தான் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ நீங்களே வந்து அரைச்சி உங்கள் பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹைஜீனே சாப்பிட்டுப்பாங்க நீங்களும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரி இப்போ நான் சொன்ன பிஸ்னஸில் கண்டிப்பாக வந்து எதையாவது ஒன்று உங்களுக்கு செட்டாகுதுன்னு நினைக்கும்போது வீட்டில் போய் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து நான் செய்ய போகிறேன்னு கண்டிப்பாக பின்னாடி ஒரு குரல் கேட்கும், உனக்கு இது தேவையா இதை நீ பண்ணி ஆகணுமா வாய் சும்மா இருக்க மாட்டியா நீட்டு கண்டிப்பாக டீமோட்டிவேட்டாக ஐயோ உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்ணால் அவங்க காது கொடுத்து எதையும் கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து அவ்வளோ ஃபீல்டில் வந்து அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் யார் யார் நிறைய லேடிஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேஷன் தான் மெயினு, ஃபேஷனை விட என்னோடய ஃபேமிலி இது தான் மெயின் அப்படின்ட்டு ஃபேமிலிக்காண்டியே பண்ணி ஒரு இங்கேருந்து ஃபேமிலியும் அங்கே தூக்கி கொண்டு போயிருப்பாங்க. நிறையா லேடிஸ் எனக்கு தெரிஞ்சும் நேரிலையும் பார்க்குறோம், இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாலும் சரி நிறைய செலிப்ரிட்டிஸும் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம காதை கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளால் முன்னேறவே முடியாது, நம்ம ஃபேமிலி அப்படியே தான் இருக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வாட்டிக்கு உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வாட்டிக்கு நல்லா ஏர்ன் பண்ணி உங்கள் ஃபேமிலியை அடுத்த லெவல் கொண்டு போங்க. தேங்க்யூ.